அழகா இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரிடீம் கோடு ஒன்று வந்து வரப்போகுது. அது என்ன தர போகிறாங்க, ஆஃபீஷியலாக நியூஸ் வந்திருக்கான்னு சொல்லிட்டு எல்லாம் வீடியோ பார்க்கலாம். ஓகே, வீடியோ பார்க்கறது மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குற பெல்லை கனெக்ட் வச்சுங்க, அப்போ ரிடீம் கோடு வந்தோடனே நம்ம சேனலில் போடுவோம். டக்கு நீங்கள் வந்து அது ரிடீம் கோடு யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, பார்த்துங்க. இந்த போஸ்டரில் வந்துருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாட்ச்லாம் கொடுக்க போதும்னு சொல்லியிருக்காங்க. 1 crore view, 2 crore view, 3 crore view. என்ன ப்ரோ வியூ ஒன்று சொல்கிறது, எந்த வீடியோக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவனுக்கு வந்து ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ண போகிறானுங்க 5th anniversary-க்காக. அந்த வீடியோக்கான வியூஸ் வந்து அவ்வளோ போச்சுன்னா வந்து அவனுங்க ரிடீம் கோடு வந்து தரப்போதான் சொல்லியிருக்கானுங்க. மைல்ஸ்டோன் மாதிரி வச்சுருக்கானுங்க. கன்ஃபார்மாக வந்து இந்த மைல்ஸ்டோன்லாம் கம்ப்ளீட் ஆகிடும், அதனால் வந்து எல்லாமே கிடைக்கும் கன்ஃபார்மாக. என்ன இவ்வளோ நாள்னு சொல்லிட்டு அது டைமிங்லாம் வைக்கல, அதனால் கன்ஃபார்மாக 3 crore view-லாம் அசல்ட்டாக போயிடும். அதனால் எல்லாருமே ரிவார்டு கிடைக்கும். பட் வந்து இந்தியன் சர்வருக்கும் அதே ரிவார்ட்ஸை கொடுப்பாங்களா, ஏன்னா அதில் கோபுரம் எப்படி வட்டிலாம் இருக்குது அதே கொடுப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தான். அதனால் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா வேர்ல்டு ஃபுல்லாக வர மாதிரி கொடுத்தாலும் இந்தியன் சர்வர்னு சொல்லிட்டு ரொம்ப மாதமாக தான் கொடுப்பானுங்க. இது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உங்களுக்கு கன்ஃபார்மாக வரும்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்க பெல்லை கனெக்ட்டுங்க. இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்டுலாம் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே காய்ஸ், உங்களுக்கு அந்த வீடியோ நெக்ஸ்ட் சொல்லிக்கலாம். பை பாய்.